ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இங்கிலீஷ் எம்சிக்யூஸ் டேம் ஒன்றுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் அதில் ரைட்டிங் பார்ட்டில் ஆன்சர் எனி 5 கொஸ்டின்ஸ் இருக்கு இதில் வந்து லெட்டர் பேட்டர்ன் அனாலிட்டிக் கிராஃப் ஏதாவது கொடுத்துட்டு அதில் வந்து ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இதில் are யூஆர் a resident ரெசிடென்ட் ஆஃப் சென் டெல்லி யூ to write ரைட் letter லெட்டர் டு த எடிட்டர் ஆஃப் இந்துஸ்தான் டைம்ஸ் ட்ராயிங் அட்டேன்ஷன் டுவோர்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் டே டு டே லைஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நீங்க தான் தேவ்ன்ட்டு லெட்டர் எழுத போறீங்க ஸோ இதில் கீழே இருக்கிறதுல சிக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு இந்த சிக்ஸ் கொஸ்டின்ல ஏதாவது ஆன்சர் பண்ணால் போதும் ஸோ முதல்ல சிக்ஸ் கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு அதில் ஏதாவது ஒன்று மட்டும் விட்டுருங்க எது ஈஸியாக அதை ஆன்சர் பண்ணலாம் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் தி ஆப்ஷன் விச் செலக்ட் ஃபார் திஸ் லெட்டர் வந்து எந்த ஆர்டரில் வந்து இருக்கணும் அவரோட லெட்டர்னு கேட்டிருக்காங்க இதுதான் ஆப்ஷன் ஒன் ஒன் நைன் ஃபைவா டூ த்ரீ ஃபோரா த்ரீ ஃபைவா ஒன் த்ரீ ஃபோர்ட்றது தான் ஆப்ஷன் ஸோ இதில் வந்து நியூஸ் பேப்பர் நேம் அட்டாச்சு ப்ரூஃப் தேவ் அட்ரெஸ் ஃபார்மல் டோன் எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் த லெட்டர் ரெசிப்ட் அப்படின்னு இருக்குது ஸோ இதில் நமக்கு தேவைப்படுறது வந்து நியூஸ் பேப்பர் நேம் தேவ்ஸ் அட்ரஸ் அப்புறம் ஃபார்மல் டோன் ஸோ அது உங்களோட ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது இதை டீ தான் உங்களோட சரியான பதில் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்கள் செலக்ட் தப்ராப்ரியட் சப்ஜெக்ட் ஃபார் திஸ் லெட்டர் ஸோ இதோட கரெக்ட் சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க யோசிச்சுட்டு பாருங்க ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நான் இப்போ ஆன்சர் சொல்றேன் இதுல வந்து டிராயிங் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது தான் கரெக்ட் ஆப்ஷன் ஸோ ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட் கண்டிப்பா வீடியோ பாஸ் பண்ணிட்டு எல்லா ஆப்ஷன் நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு எது வரும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டுவென்டி செவென்த் கொஸ்டின் செலக்ட் தி ஆப்ஷன் தட் கரெக்ட்லி ஜஸ்டிஃபைஸ் சாய்ஸ் தி கன்க்ளூடிங் போர்ஷன் ஆஃப் திஸ் லெட்டர் லாஸ்ட்லி லாஸ்ட்ல எப்படி கன்க்ளூட் பண்ணுவாங்க இந்த லெட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐ எக்ஸெப்ட் தி அத்தாரிட்டிஸ் டு டேக் தி ஆக்ஷன் ஆன் திஸ் இஷ்யூ அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணுவாங்களா இல்லை ஐ ஹோப் மை வியூஸ் கெட் பப்ளிஷ்ட் இன் த காலம் ஆஃப் யர் நியூஸ் பேப்பர் சோ தட் தட் இஷ்யூ மேக் கார்னர் மோர் பப்ளிக் சப்போர்ட் அண்ட் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணுவாங்களா அப்படின்றது இதில் வந்து ஒன் டூன்றது ஆப்ஷன் கிடையாது பின்னாடி ஏபிசிடின்னு ஆப்ஷன் இருக்கு ஸோ அந்த ரெண்டு ஆப்ஷன்ல எஸ் டூ ஆப்ஷன் ஒன் சொல்ல போறீங்களா நோ டூ ஆப்ஷன் ஒன்னா இல்லை எஸ் டூ ஆப்ஷன் டூவா இல்லை நோ டூ ஆப்ஷன் டூ அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து நம்மளோட செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது ஸோ எஸ் டூ ஆப்ஷன் டூ பிகாஸ் ஆஃப் திஸ் டன் ஆஃப் பொலைட் எக்ஸ்பெக்டேஷன் சி தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர் ட்வெண்ட்டி எய்த்து கொஸ்டின் பார்க்கலாம் செலக்ட் தி ஆப்ஷன் தட் கம்ப்ளீட் தி கன்க்ளூடிங் லைன் அப்ராப்ரியேட்லி ஐ ஹோப் தட் மை லெட்டர் வில் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐ ஹோப் மை லெட்டர் வில் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த நாலு ஆப்ஷனை ரீட் பண்ணி பாருங்கள் எது ஆன்சராக வரும்னு யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணுங்கள் ஸோ இதில் ஆக்சுவலாக கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா இன்ஃபார்ம் அத்தாரிட்டிஸ் அபவுட் த இஷ்யூ ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அஸ் அ டாபிக் ஆஃப் அவர் சி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் டுவெண்ட்டி நைன்த்து கொஸ்டின் வாட் இஸ் ரிட்டன் இன் த என் ஆஃப் ஆஃப்டர் கன்க்ளூடிங் த பேரகிராஃப் கம்ப்ளீட் பண்ணி என்னன்னு சொல்லி சைன் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க ஸோ ஈ வாஸ் லவ்விங்லியாக சின்சியர்லியா அஃபெக்ஷனேட்லியாக ஆல்வேஸான் கேட்டிருக்காங்க இதில் சின்சியர்லி தான் கரெக்டான ஆப்ஷன் நான் லவ்விங்லி வந்து பர்சனல் லெட்டருக்கு தான் யூஸ் பண்ண முடியும் இது அஃபிஷியலாக எழுதுறதுனால சின்சியர்லி தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஸோ இதில் அஃபெக்ஷனேட்லி இட் வாஸ் ஆல்வேஸ் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணுறது தான் ஸோ இதில் வந்து சின்சியர்லின்றது தான் அஃபிஷியலாக ஒருத்தருக்கு சொல்லும் போது உங்களோட சின்சியரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இது தான் அப்ளை பண்ணோம் அஃபிஷியல் லெட்டருக்கு எப்போவுமே சின்சியர்லி போடுங்க கரெக்டாக இருக்கும் ஆப்ஷன் தேர்ட்டியத்து கொஸ்டின் வாட் இஸ் ரிட்டன் ஆஸ் அ சல்யூட்டேஷன் டு த எடிட்டர் ஸோ அந்த லெட்டரை ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெஸ்பெக்டட் சரா லவ்விங் சரா சார் சூப்பர் சார் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒரு அஃபிஷியல்க்கு லெட்டர் எழுதும்போது ரொம்ப மரியாதையை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ரெஸ்பெக்டட் சார் அப்படின்னு எழுதுறது தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன் ஸோ ரைட்டிங் பார்ட்டில் வந்து லெட்டர் மட்டும் தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட கேட்டிருக்காங்க பாருங்கள் ஆன்சர் எனி ஃபைவ் அவுட் ஆஃப் தி சிக்ஸ் கொஸ்டின்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெஸ்ட் பிலோ ஹவு டு வி ரைட் அண்ட் of ஆஃப் an analytical paragraph? அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு அனாலிட்டிகல் பேராகிராஃப் எழுதும்போது அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸ்டார்ட் பை இன்ட்ரடியூசிங் த டாப்பிக்காக ஸ்டார்ட் வித் அ ஃபேக்டா இல்லை start வித் the topic டாப்பிக்கான்னு கேட்டிருக்காங்க ஸ்டார்ட் பை introducing த டாப்பிக்குன்றது தான் கரெக்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட் வாட் இஸ் அ மீனிங் ஆஃப் அனாலிட்டிகல் அப்படின்னு கேட்டிருக்காங்க யூஸிங் லாஜிக்காக எமோஷ்னல் technical டெக்னிக்கல் திங்ஸாக இல்லை நன் ஆஃப் தி அபவ்ன்றது உங்களோட ஆப்ஷன் ஸோ analytical அப்படின்றதுனாலே லாஜிக்காக த அப்ரோச் தான் அனாலிட்டிகல் நம்ம சொல்லுவோம் ஸோ யூசிங் லாஜிக் தான் கரெக்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி செவன்ல ஒய்எஸ் அனாலிட்டிகல் பேராகிராஃப் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அது வந்து இட் ஹெல்ப்ஸ் டு அனாலிஸ் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதா இட் இஸ் ஆஃப் நோ யூஸா இட் ஹெல்ப்ஸ் டு ஸ்பீக் யுவர் வியூஸ் ஆன் அ டாப்பிக்கா இல்லை எல்லாமே ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக அந்த அனாலிட்டிகல் பேராக்ராப்ன்றது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது வந்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது ஸோ ஆல் தி அபவ் வராதா மேம்னு யோசிக்காதீங்க இங்கே வந்து இஸ் ஆஃப் நோ யூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க சோ ஆல் தி அபவ் கண்டிப்பாக எடுக்கவே முடியாது ஸோ இட் ஹெல்ப் டு அனாலிசிஸ் தான் கரெக்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு பாருங்க டுவெண்ட்டி எய்த் கொஸ்டின் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் அனாலிட்டிகல் பேராகிராஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஈஸி வே டு ஸ்டடி த பிக்டாரிக்கல் ரெப்ரெசன்டேஷன் ஸோ ஒரு பேராகிராஃப் படிக்கிறத விட ஒரு பிக்சர் படித்தா நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட் வேண்டிருக்கு ஸோ கண்டிப்பாக போத்தும் வராது நன்னும் வராது ஈஸி வே டு ஸ்டடின்றதான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு டுவெண்ட்டி நைன்த்து ஃபார்மேட் ஆஃப் த அனாலிட்டிகல் பேராகிராஃப் இன்க்ளூட்ஸ் அந்த அனாலிட்டிகல் பேராகிராஃப்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க வெறும் இன்ட்ரட்ஷனா இன்ட்ரட்ஷனும் பாடி மட்டுமா இல்லை இன்ட்ரடக்ஷன் பாடி கன்க்ளூஷன் மூணுமே இருக்குமா இல்லை எதுவுமே இருக்காதா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதோட ஃபார்மேட் வந்து கண்டிப்பாக இன்ட்ரட்ஷன் இருக்கும் பாடி ஆஃப் த இது கன்களுஷனும் இருக்கும் ஸோ மூணுமே இருக்கிறதா கரெக்ட் ஃபார்மேட் ஸோ சி ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் பாருங்க வாட் இஸ் அனாலிட்டிகல் பேராகிராஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுல பாருங்க இட் இஸ் அ பேராகிராப் தட் கிவ்ஸ் அனாலிசிஸ் ஆஃப் அ பிக்டோரிக்கல் ரெப்ரெசன்டேஷன்ன்றது தான் உங்களோட கரெக்ட் ஆப்ஷன் ஏன்னா நரேட்டிங் த ஸ்டோரின்றது ஜென்ரலாக அப்படியே பேராகிராஃப் மாதிரி கொடுக்கறது தான் இது ஓவர் வியூதோ ஸ்டோரியும் வராது மொத்தமாக சம்மரைசேஷன் ஆன் ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்கு ஸோ அதுவும் நம்ம எடுக்க முடியாது ஸோ பிக்டாரிக்கல் ரெப்ரெசன்டேஷன் யூஸ் பண்ணுறதான் அனாலிட்டிகல் ரெப்ரஸன்டேஷன் ஸோ ஏ ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன் ஸோ நான் இதில் ஆறு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் ஏதாவது அஞ்சு கொஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணாலே போதும் ஸோ முதல்ல எல்லாத்தையும் படிச்சுட்டு உங்களுக்கு எது டிஃபிகல்டோ அதை மட்டும் விட்டுட்டு மத்த அஞ்சுக்கு ஆன்சர் பண்ணுங்க கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணிரலாம் விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபிளைக்கார் வீடியோ சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்